ரேஷன் அரிசியில சிக்கன் பிரியாணி சமையல வகை வகையா பண்றோம், வயிறு முட்டை தின்றோம். ரேஷன் அரிசி 3 கிலோ. தண்ணி ஊத்திக்கலாம். கல் உப்பு. ரேஷன் அரிசி கழுவும் போது கல் உப்பு போட்டு கழுவுனா இதில் இருக்கிற கெமிக்கல் எதனா கலந்துருந்தாங்கன்னா எல்லாமே வெளியே வரும், அரிசி சாஃப்ட் ஆகும். ரேஷன் அரிசின்றதுனால நம்ம நல்லா கழுவிக்கணும். சிக்கன் 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை அலசிக்கலாம். இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோ அரிசி, 3 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சூப்பராக செய்ய போகிறோம். ரேஷன் அரிசியில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும், அதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு. தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கு, சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி எப்படி வைக்கணும்னா, ரேஷன் அரிசி நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால் 1 கப் ரேஷன் அரிசிக்கு 1¾ கப் வந்து தண்ணி வைக்கணும். அது போல் வச்சுருக்கேன் நான். இப்போ லைட்டாக அது கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம கறியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம்.
கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். கொதிச்ச பிறகு நீங்கள் வந்து கறியை சேர்த்துங்க, 3 கிலோ கறி. அதே போல் உப்பு ஏதாவது காரம்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதா இந்த நேரத்தில் டெஸ்ட் பண்ணிங்க. கறியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, மேலெல்லாம் அடிக்கும். கறி போட்டாச்சு, லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். கறி போட்ட பிறகு ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். சிக்கனை போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம், ரேஷன் அரிசி. நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கோம். அரிசி போட்டாச்சு, அப்படியே வேகட்டும். அரிசி வந்து தண்ணியும் அரிசியும் சமமாக ஆன பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகமாக தீயை போடணும். பாருங்க, 3/4 பாகம் வெந்து போச்சு. இப்போ தம் போட்டுடலாம். கரெக்டா வந்திருக்கா? ஆ, சூப்பரா. சூப்பர். ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி, ரேஷன் அரிசியில். சிக்கன் பத்தியா? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ஏன்பா உதிருது? அடுத்ததுப்பா, இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கீங்களா? 3 கிலோ 3 கிலோ 6 கிலோ பிரியாணி, அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் ரேஷன் அரிசி. என்ன தெரியுதா பாரு, நான் சொன்னதான் தெரியுதா? சாப்பிட்டான் இப்போ. ஏழுமலை பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்து சொல்லுங்க. ரேஷன் அரிசியில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் போங்க கமெண்ட்டை. நல்ல டேஸ்ட் பிரியாணி. அங்கே கேட்காது, ரேஷன் அரிசி பிரியாணி சூப்பர் டேஸ்ட்மா. என்ன பிரியாணி பார்த்து? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. கறியெலாம் செம்மையாக வந்திருக்கு. பிராய்லர் தானே சூப்பராக வந்திருக்கும். ரேஷன் அரிசின்றதுனால அளவுலாம் கொஞ்சம் மாறும். வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே போல் பண்ணுங்கள்.
டீசெண்டா சாப்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. அந்த பக்கம் இந்த கமெண்ட் வரும்னு பாக்குறேன். செம்ம டேஸ்ட் பிரியாணி, ரேஷன் வச்சு பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. எங்களுக்கே கேக்கல, வீடியோல அங்க கேக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை. டாடா, பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.